ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ கிரிக்கெட் சேனல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேகேஆரா கொல்கட்டாலேயே வச்சு சம்பவம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை. இப்போ ஆண்டி ஃப்ளவர் ஒரு ஹெட் கோச்சாக ஆர்சிபியோட பிளேயர்ஸ்க்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரூல் மாதிரியே வந்துட்டு கட்டளையிட்டிருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஒரு மேட்ச் விளாட்றப்போ பெங்களூர் நம்மளோட ஹோம் கிரவுண்டில் அந்த மேட்ச் இருந்தது. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் நம்மளை வீழ்த்தியிருப்பாங்க. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே பேட்டிங் நல்லா இருந்தது, பட் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பல், அது மட்டும் இல்லாமல் சுனில் நரேனா நம்ம தான் ஃபார்முக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கெட்ட பெரும் இந்த இடத்துல நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஆண்டி ஃப்ளவர் ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஒன்று வந்துட்டு சுனில் நரேனை சீக்கிரமாக நம்ம அவுட் எடுக்கணும். ஸோ சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் அவர் லாஸ்ட் மேட்ச் வந்து செஞ்சுரியில் அடித்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ அவரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீழ்த்தணும் அப்படின்னாலே ஸோ நம்மளுடைய மிகப்பெரிய ஜாப் டன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கேகேஆர் கிட்ட பெரிய லெவலில் வந்துட்டு பேட்டிங் லைனப் கன்சிஸ்டண்ட்டாக கிடையாது. ஏன்னா ஒரு மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் ப்ளஸ் சால்ட் மட்டும்தான். ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக ஓப்பனிங் இறங்குவாங்க, மற்றவங்க எல்லாருமே ரொட்டேஷனில் தான் வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம பவுலிங் ரொட்டேஷன் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் கேகேஆரை வீழ்த்த முடியும். இதுக்கப்புறம் வர எல்லா மேட்சுமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச். ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம கேகேஆரை வீழ்த்தி நம்ம ஒரு அவே கேமை வின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வேறு லெவலில் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த மேட்சை லூஸ் பண்ணோம்னா ஐபிஎல் 2024லேருந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி ஃப்ளவர் அந்த இடத்துல வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ டோட்டலாக அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு 1.5 நிமிஷம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் அந்த கேகேஆர் கிஷான மேட்ச்சில் மாயங்க் டகர் விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருப்பார். ஸோ மாயங்க் டகரை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அவர்கிட்ட இல்லை. ஸோ கேகேஆர் கிஷான விக்கெட் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா யாஷ் தயால், வைஷக் விஜயகுமார், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாயங்க் டகர், இவங்க மூணு பேரும் தலா ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருப்பாங்க. சுரத் கோலி ஹாஃப் செஞ்சுரி அப்படிங்கிறத வந்து அடிச்சிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு அந்த இடத்துல கையால் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவாக நம்ம பார்க்கணும். ஏன்னா கேகேஆர் அதாவது கொல்கட்டா அப்படிங்கிற அந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸோட எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப முக்கியம். அது கேகேஆர் அப்படிங்கிறப்போ ஸோ டாப்லேயே வந்து சுனில் நரேன் இருக்கிறதுனால ஸோ ஸ்பின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம எஃபெக்டிவாக பார்த்தாகணும். மாயங்க் டகர் தான் அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்பின் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சிருக்காங்க. ஸோ வில் ஜாக்ஸ் அவரை வந்து ஸ்பின் அப்படின்னு சொல்லி பவர் பிளேட் ஓவர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் ஒரு எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வில் ஜாக்ஸை இப்போவே நம்ம டிசைடும் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்துட்டு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் முறையில் ஒரு ரன் அவுட் இருப்பார். ஸோ இப்போ கேகேஆர் கண்டிப்பாக வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டியிருக்கிற ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸான ஒரு ஆர்சிபியாக தான் எனக்கு தெரியுது. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், அவங்க க்ரீன் ஜெர்சியோடையும் அந்த மேட்சில் கிளம்புறங்க போகிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க சைடில் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே வந்து போயிட்டுருக்குது. ஸோ கேகேஆர் ரிவெஞ்ச் எடுத்து இதுக்கப்புறம் வர எல்லா மேட்சஸுமே கேகேஆருக்கு வந்து மட்டும் இல்லாமல் ஆர்சிபிக்கும் ஒரு ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து கேகேஆரோட மேட்ச் விளாண்டாங்களா, இது வந்து ஒரு ரிவெஞ்ச் மேட்ச். ஆர்ஆரோட ஒரு மேட்ச் இருக்குது. கோலியோட ஃபார்ம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கீ ஃபேக்டராக இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியாக இருக்குது. ஸோ ரீஸ்டாப்பில் இருக்கிறாரு. ஸோ கேகேஆரை இந்த அளவு வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நம்மளுடைய ஆர்சிபி இந்த இடத்துல கிளம்புறங்கிறாங்க. அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா நீங்களாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.